ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். அதாவது த டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனி. இது ஒரு இசக்கை அனிமே தான். அதுவும் இல்லாமல் இது உங்களை பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணும், அதனால நீங்கள் கவலையே இல்லாமல் பார்க்கலாம். நீங்கள் அப்படி புது விவரம் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ குழப்பலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சனை தான் காட்டுறாங்க, அவனும் குளிச்சுன்னு இருக்கான், அவனும் குளிச்சிங்கன்னே சொல்கிறான். இந்த மாதிரி இங்கே இருக்க பீப்புள்ஸை பார்த்தியா, இங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வேலை வேலைன்னு தான் அலையிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மெட்ரோ ட்ரெயினில் கூட்டத்தோட கூட்டமாக போவாங்க. ஆனால் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, ஏன்னா நான் வந்து என்னோடய கடின உழைப்பினால நான் இப்போ ஒரு பணக்காரனை மாறிட்டேன். அதுவும் எப்படின்னா நான் வந்து ஸ்டாக்ஸ் வாங்கினேன். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டாக்ஸை நான் நிறைய இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணேன். இதனால எனக்கு பணம் கொட்டவோ கொட்டோன்னு கொட்டிச்சு. இந்த பணத்தை வச்சு நான் என்ன சும்மாவாக இருப்பேன், இதனாலேயே நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்ட ஸ்டார்ட் பண்ணேன். இதே மாதிரி நான் டோக்கியோவில் 3 அப்பார்ட்மெண்ட்டை வச்சுருக்கேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் சும்மா ஒன்றும் கட்டல, இதில் இருக்க ஆளுங்க கையில் நான் காசையும் வசூல் பண்ணேன். இதனாலேயே நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்கிறேன். இப்படியே இவனை ஒரு ஜெட்டியை போட்டுன்னு சொல்லிருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோவே. இவனை சொல்கிறான், இந்த மாதிரி இந்த உலகத்தில் எனக்கு எந்த வேலையும் தேவையில்ல, ஏன்னா நான் அவ்வளோ பணத்தை வச்சுருக்கேன், எவனாலையும் ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்க முடியாது, நீ ஏன்டா வேலைக்கு போகல அப்படின்னு. நான் எவ்வளோ நேரம் நினச்சாலும் நான் தூங்கலாம், அதுவும் இல்லாமல் நான் இதே ஆண்டர் வேற போட்டுன்னு நான் இங்கேயே கூட பார்த்து தூங்குவேன், இதை கூட கேட்க யாருமே இல்லை. இப்படி சொல்லிட்டு நம்ம தலைவனும் அங்கே பயங்கரமாக சிச்சனை இருக்கான். திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பிளாக் ஹோலே உருவாகுது. என்னதுடா இது, இப்படி இவனும் பார்க்குறான், பார்த்தா திடீர்னு இவனை இழுத்து போட்டது. நெச்சின்ல இவனும் ஒரு ஏரியாவில் பந்து வந்து விழுறான். இவனும் சொல்கிறான், என்னடா ஆச்சு எனக்கு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு இவனும் பார்க்குறான். அங்கே பார்த்தா மாஸ்டராக இருக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் எங்கே வந்து மாட்டிக்கினேன், நான் வந்து ஒரு ரிச்சான வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருந்தேன், என்னோட வாழ்க்கை எங்கே போச்சு. இங்கே தான் இந்த அனிமையை சொல்ல போனால் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம ஹீரோ வந்து தப்பி தவறி வேறு வேர்ல்டுக்கு வந்து மாட்டிக்கினான். இது ஒரு இசக்கைன்னு நான் இதனால தான் சொன்னேன். ஆனால் இது சொல்ல போனால் இசக்கையெல்லாம் இல்லை, இவன் சொல்ல போனால் வேறு வேர்ல்டுக்கு போய் மாட்டிக்கிறான் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க, அவனும் ஒரு கூட்டத்தோட கூட்டமாக நின்று இருக்கான். அங்கேயோ ஒரு பொண்ணு இவங்களுக்கு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துன்னு இருக்கு, இந்த மாதிரி உங்களோட கடின உழைப்பை நீங்கள் காட்டி ஆகணும், ஏன்னா நம்ம கம்பெனி அப்போ தான் இங்கே நல்லா முன்னேறும், ஏன்னா நம்மளோட கிளைண்ட்லாம் ஆசைப்பட்றாங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா வேலை செய்யணும்னு. அதனால் நீங்கள் தூங்குறீங்களோ இல்லையோ உங்களோட வேலையில் நல்லா ஈடுபாடாக இருக்கணும், இதனால் உங்களுக்கு நிறையவே பணமும் கிடைக்கும், இந்த பணத்தை வச்சு நீங்கள் ஜாலியாக வானத்துக்கே பார்க்கலாம் இப்படின்னு அந்த பொண்ணும் விதவிதமாக சொல்லிருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டுன்னு தான் இருக்கான். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம ஹீரோவும் சொல்கிறான், என்ன இது உலன்னு இருக்குது, இவங்க வந்து நம்மள ஸ்லேவ் ஆக்கின்னு இருக்காங்க இப்படின்னு அவனும் நினச்சின்னு இருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோவோட பேரை சொல்கிறாங்க, இவனோட பேரே நினோமியா. அந்த பொண்ணை சொல்லிருக்கு, இந்த மாதிரி பழைய காலத்தில் இது ஒரு டஞ்சனாக இருந்தது, இது உள்ள நிறையவே பொக்கிஷம்லாம் இருந்தது, இதனாலே ஹியூமன்ஸ்லாம் வந்து இதை ஹன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே இருக்கவங்கள நம்ம டம்மி ஹியூமன்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இதே மாதிரி அந்த ஹியூமன்ஸும் இங்கே இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையும் எடுத்துருந்தாங்க. இப்படியே இங்கே பல காலமும் ஓடுது. இதனாலே இந்த வேர்ல்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாடலைஸும் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வேர்ல்டு மாடலைஸ் ஆகும்போது நாங்கள் உள்ள ஒரு பொருளையே கண்டுபிடிச்சோம், அதுதான் டீமனாய்டு. இது ஒரு விலை உயர்ந்த பொருள்னே சொல்லலாம், இதை வச்சு நிறையவே பணம் சம்பாதிக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே கடுமையாக உழைச்சி இந்த பொருளை உள்ளலேருந்து எடுத்துன்னு வரணும் இப்படின்னு அங்கே இருக்க எல்லாருக்கையிலையும் இது சொல்லுது. இவங்களும் அது உள்ளே போய் அதெல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்டில் இவங்களும் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அங்கே இருக்க ஒருத்தனும், ஏய் எனக்கு வேலை செஞ்சு எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு இப்படின்னு இவனும் வளர ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து அந்த மாஸ்டரும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுது, இந்த மாதிரி கடந்த 3 இவன் ரெஸ்டே இல்லாமல் ஒர்க் பண்ணான், அதனால தான் பை போல் பைத்தியமாக இப்போ அலையிறான். இதனாலேயே அங்கே இருக்க ஒன்றும் அவனை பிடிச்சி, இந்த மாதிரி என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு அவனும் கேட்டுனு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துன்னு இருக்கான். அங்கே இருக்க ஒத்தனும், ஏய் நினோமியா நீ எதுக்கு சரியாகவே ஒர்க் பண்ண மாட்டேன், உன்னோட போன மாதம் ரிசல்ட்டை பார்த்தியா, நீ வெறும் 50%ஓட மைண்ட் தான் நீ எடுத்து கொடுத்துருக்க, நீ வெறும் 50%க்கான மைண்டை தான் நீ வெறும் பண்ணியிருக்க, எதுக்கு நீ இப்படி பண்ண இப்படின்னு அவனும் கேட்டுருக்கான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் நான் இப்படி பண்ணேன், இருந்தாலும் அந்த மாஸ்டர் அடங்காமல் இவனை போட்டு கத்தினே இருக்கு. அதுவும் சொல்லுது, இந்த மாதிரி நாளாக உன்னோட வயசில் இருக்கும்போது நல்லா எப்படி வேலை செஞ்ச தெரியுமா, நீயும் இருக்கிய நீ ஒரு பேக்கு தான் இப்படின்னு அவனும் நம்ம நினோமியாவை பயங்கரமாக கத்தி விடுறான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம நினோமியா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கடுப்பாயிடுறான். அவனும் அந்த கோவத்தெல்லாம் ஒரு பேனர் மேலே காட்டின்னு இருக்கான். டேய் நீ என்ன சொன்ன, நீ வந்து என் வயசில் எவ்வளோ வேலை செஞ்சியா, உன்னை விட மாட்டேன்டா இப்படின்னு அவனும் பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்கான். அவனும் அடிச்சுனே சொல்கிறான், நான் வந்து எதுக்கு இங்கே வந்து மாட்டிக்கினேன், அதுவும் இல்லாமல் நாங்கள் 16 வேலை செஞ்சாகணும், அதுலேயும் எங்களுக்கு 4 தான் தூக்கமே கிடைக்கும், அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ரூமையும் கொடுத்துருக்காங்க, அந்த ரூம்லேயே நாங்கள் எல்லாருமே தூங்குவோம், அதில் ஒரு ப்ரைவசி கூட இல்லை, நான் எதுக்குதான் இங்கே வந்து மாட்டின்னு இருக்கேன் இப்படின்னு இவனும் பயங்கரமாக கத்துறான்.
இப்படி இவனும் சொல்லி இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க பின்னாடி கத்தின்னு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம நினைமையாவும் பின்னாடி பார்க்கறான். அந்த பர்சனும் அவனை பார்த்து பயங்கரமா கத்தின்னு இருக்கான். நான் வந்து உன் கையில ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உனக்கு வந்து புரியலன்னா நீ வந்து என் கையில கேட்கணும்னு. ஆனா நீ எதுக்கு என் கையில கேட்கவே இல்லை? இதை கேட்ட அந்த மாஸ்டரும், இந்த மாதிரி நீங்க தான் சொன்னீங்க, பார்த்துதான் கத்துக்கணும்னு, அதனாலதான் நாங்க வந்து பார்த்து கத்துனோம். இதை கேட்ட அவனும் ரொம்பவே கடுப்பாயிட்டு அவனை அடிக்க ஸ்டார்ட் பண்றான். இந்த சைடு நம்ம நினைமையாவும் யோசிச்சுன்னு இருக்கான், இந்த மாதிரி நான் கம்மியாக தான் இந்த வாட்டி சம்பாதிச்சிருக்கேன், இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்னா ஒரு 10,000 எண்ணெய் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இதை வச்சு வெறும் சாப்பாடு ஒண்டியதான் சாப்பிட முடியும் இப்படின்னு இவனும் யோசனை இருக்கான். திடீர்னு அந்த காயினும் கீழே விழுந்து உண்டு போகுது. இதை பார்த்து அவனும், ஏய் எனக்கு இந்த ஒரே ஒரு காசு, நீயும் உண்டு போகிற இப்படின்னு அவனும் கத்தின்னு அந்த காசை எடுக்கலான்னு போகிறான். இருந்தாலும் அந்த காசு ஓட்ட வழியாக வெளில போயிது. இதையும் அவனை பார்த்துன்னு இருக்கான். இப்போ தான் அவனுக்கே ஒன்று தோணுது, நெக்ஸ்டில் நம்ம ஹீரோவும் அவனை மீட் பண்ணுறான். இதை பார்த்து அவனும், ஏய் என் கூட வா இப்படின்னு அவனும் சொல்கிறான். இவங்களும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. இவங்களும் அங்கே உட்காந்து இருக்கும்போது அவனும் கேட்குறான், ஏய் என்ன எப்படி உனக்கு தெரியும், நம்ம என்ன இதுக்கு முன்னாடி ஒன்றா வேலை செஞ்சோமா என்ன இப்படின்னு அவனும் கேட்குறான். இப்போ தான் அவனோட பேரையே ரிவீல் பண்ணுறாங்க. இவனோட பேர் வாணிபியா. நம்ம வாணிபியாவும் கேட்குறான், இந்த மாதிரி இந்த ஹோட்டலை பார்த்தா ரொம்பவே ரிச்சாக தெரியுது, இங்கே எப்படி நீ செலவு பண்ணி சாப்பிட்ற, உன் கையில் என்ன நிறைய பணம் இருக்கா என்ன? இதை கேட்ட நினோமியாவும், என் கையில் அவ்வளோலாம் காசு இல்லை, நான் நீ லோன் வாங்கி தான் சாப்பிட்ருக்கேன். வாணிபியாவும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ 10,000 gold ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். இதை கேட்ட அவனும், ஹேய் நீ தப்பாக சொல்கிற, 20,000 gold நான் வாங்கியிருக்கேன். இப்போ தான் நம்ம நினோமியாவும் சொல்கிறான், நான் வந்து இந்த வேர்ல்டுக்கு வரும்போது என் கையில் ஒரு டேப்லெட் இருந்தது, நான் அதை வச்சு ஒரு 2 customers மாட்ட வச்சேன், அவங்க கையில் தான் நான் அந்த டேப்லெட்டை விற்றேன், அதுவும் இல்லாமல் அந்த டேப்லெட்டில் வெறும் 10% தான் சார்ஜ் இருந்தது, நானும் அந்த காசை செலவு பண்ணியிருந்தேன், அப்போ தான் இவங்களாம் வந்தாங்க, அப்போ தான் அந்த டேப் வாங்கின அவங்க 2 வந்தாங்க, இவங்களும் அந்த 10% காலி என்னன்னா, என்னப்பா நீ ஃப்ராடு வேலை பண்ணுறியா என்ன, ஏன்னா இந்த டேப் ஒர்க் ஆகும்னு சொல்லி விற்றேன், இப்போ ஆஃபில் இருக்குது இப்படி சொல்லிவிட்டு அவனும் அந்த காசெல்லாம் கேட்டான். ஆனால் நம்ம ஆளுகையில் காசு இல்லாதனால இவன் வந்து மைனிங் வேலைக்கு இவனை அனுப்பி விட்டான், அதாவது இந்த மைனிங் வேலை தான், இதனால தான் நம்ம நினோமியா இங்கே மாட்டின்னு. இதெல்லாம் கேட்ட நம்ம வாணிபியாவும், ஹேய் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். ஏ வாணிபியா நீ வந்து எங்கே போகிற, என் கையில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ தான் இதை வேஸ்ட்டாக போக விட போறியா என்ன, இதை ஒண்டி நீ பண்ணிட்டேனா உன்னோட வாழ்க்கையை மாறிடும், இதனால நீ கஷ்டமே பட தேவையில்ல. நெக்ஸ்டில் இவனும் அவனோட ஓனரை பார்க்குறான். அவனும் பயங்கரமாக கத்தின்னு இருக்கான், டேய் எங்கடா நீ போன, நேற்று வந்து வேலையை பார்க்க வரல. இதை கேட்ட நம்ம நினைமையாவும் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் ப்ராஸ்பெக்டிங் டூருக்கு போகலாமா? இதை கேட்ட அந்த ஹெட்டும் பயங்கரமாக சந்தோஷமாயிடுறான். அவனும் சொல்கிறான், ஹேய் நினோமியா நீ வந்து எனக்காக அதெல்லாம் பண்ண போறியா என்ன, நீ வந்து போகிறது தான் போகிற, அங்கே வந்து ஜாக்கிரியாரு அப்படி, நீ அங்கே போய் ஏதாச்சும் உனக்கு அடி உந்து நீ அங்கேயே இறந்து போயிட்டாலும் எங்களோட கம்பெனி பொறுப்பேற்றுக்காது, ஏன்னா அங்கே மைனிங் மாஸ்டர்ஸ்லாம் இருக்கும், இவங்க சொல்கிற ப்ராஸ்பெக்டிங் டூரு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா, இந்த ஏரியாவில் நிறையவே டீமனைட் இருக்கும், இதெல்லாம் அங்கே பயங்கரமாகவே கிடைக்கும், இருந்தாலும் அங்கே பயங்கரமான ஆபத்தும் இருக்குது, அதுவும் இல்லாமல் அங்கே நிறையவே மாஸ்டர்ஸும் இருக்குது, ஏன்னா இவங்க போகிற ஏரியாவே அப்படி தான். நெக்ஸ்டில் இவங்களும் ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அங்கே தான் நம்ம நினைமையாவும் சொல்கிறான், ஹேய் இதை வந்து நம்ம பண்ணிதாகணுமாண்ணே, எவ்வளோ டேஞ்சரான வேலையை, இதை கேட்ட நம்ம நினைமையாவும், நம்ம பண்ணிதாகணும், அப்படி நம்ம வந்து இதை பண்ணலாம், நம்ம 24 hours அங்கேயே வேலை செஞ்சாகணும், அதை பண்ணுறதுக்கு இது எவ்வளோ மேல் தான், ஆனால் அதுக்கு நம்ம வந்து இப்போ நம்மளோட வாழ்க்கையை ரிஸ்க் ஆகணுமா என்ன? இதை கேட்ட நம்ம நினைமையாவும், ஹேய் நீ வந்து இப்போ நான் பண்ணுறதை பாரு இப்படி சொல்லிட்டு அவன் அவனோட காயினை தூக்கி அடிக்கிறான். இந்த காயினும் டைரெக்டாக அந்த சவுரலே உள்ள போகுது. இதை பார்த்து நம்ம நினைமையாவும் சொல்கிறான், ஹேய் இது இன்னும் இருந்ததுதான், இது வந்து ஒரு போர்ட்டல் தான், இதுதான் அந்த டஞ்சனை கனெக்ட் பண்ணுது. இவங்களும் நெக்ஸ்ட் இன்ல உள்ள போறாங்க. இவங்களும் உள்ள போகும்போதே சொல்றாங்க, ஜென்ரலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் எல்லா ஒர்க்கரும் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா கீழே போக போக டீமனைட்டோட வேல்யூவும் அதிகமாகும், அது கூடவே நிறைய டீமன்ஸ் இருக்கும், அதனால நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இப்படி சொல்லிட்டு இவங்களும் அங்க வந்துடுறாங்க. பார்த்தா அங்க ஃபுல்லாவே டீமனைட்ஸா இருக்கு. இதை பார்த்த நம்ம வாணிபியாக்கு அவ்வளோ ஆச்சிரும். இப்போ தான் நம்ம நினைமையாகவும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதனால நம்ம சேஃபாகவே இருக்கலாம் இப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு கேஜெட்டை வைக்கிறாங்க. இதுதான் ஹோலி வாட்டர், இது வந்து மாஸ்டரை கொஞ்சம் தடுக்கும். இவங்களும் ஃபைனலி அங்கே இருக்க டீமனைட்ஸை கலெக்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களும் கலெக்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஃபைனலி நம்ம வந்து நிறைய பணத்தை இங்கேருந்து நல்லாவே உஷார் பண்ண போகிறோம், ஏன்னா இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பணம் கிடைச்சதுன்னா நம்ம இந்த பணத்தை பயங்கரமாக ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கூடிய சீக்கிரத்தில் பணம் காணலாம், ஏன்னா நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லேவ்ஸாக இருக்க தேவையில்ல, அதனால நம்ம கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸும் ஆயிடலாம். இதெல்லாம் கேட்ட வாணிபியாவும் சொல்கிறான், லீடர் வந்து எவ்வளோ டீமனைட்டை பார்த்தா அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுவார். இதெல்லாம் கேட்ட நினோமியாவும், ஹேய் நான் வந்து லீடருக்காக ஒன்று நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணல, இதெல்லாம் நம்மளுக்காக கலெக்ட் பண்ணேன், எனது நம்ம போய் அவனுக்கு தரணுமா, அவன் இதெல்லாம் பார்த்து சந்தோஷம்தான் ஆவான், ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தான் லாபத்தை அடையும் இப்படி இவனை சொல்லிருக்கும் போது பின்னாடியே ஒரு மாஸ்டரும் வந்துது. அந்த மாஸ்டரும் இவங்களை பார்த்து சொல்லுது, ஹேய் நீங்களாம் ஹியூமன்ஸ் தானே, உங்களை சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்,
நீங்க தான் எனக்கு இன்னைக்கு ஃபுட்டா மாற போறீங்க இப்படி சொல்லிட்டு அதுவும் அதோட அட்டாக்கம் பண்ணி இவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு ஒரு ஏரியாலையும் ஒழிஞ்சுக்கிறாங்க. வாணிபியாவும் கேக்குறான், இந்த மாதிரி அந்த ஹோலி வாட்டர் மிஷின் என்ன அது மேல ஒர்க் ஆகலையா என்ன இப்படின்னு இவனு கேட்டு இருக்கும்போது நம்ம நீனும் அவன் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறான், அதுவும் பார்த்தா எக்ஸ்பைர் ஆயிருக்கு. அந்த பைத்தியக்காரன் வந்து என்னையே ஏமாத்திட்டான், அவனை வந்து கண்டிப்பாக விட மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த மாஸ்டரை பார்க்குறான். பார்த்தா அதுவும் இந்த சைடு தான் தேன் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்ம நினைமையாவும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் இங்கேயே சாவ விரும்பலை. இவங்களாம் இப்படி பயந்து இருக்கும்போது நம்ம நினைமையாக்கும் ஒரு ஐடியா வந்து அவனை வாணிபியாவை பார்த்து சொல்கிறான், ஏ வாணிபியா என் கையில் ஒரு ஐடியா இருக்குது, நீ என்ன பண்ணுறேன்னா வெளியில் போய் ஒரு பேட்டா மாறிடு. ஆனால் நம்ம வாணிபியாவுக்கு இவன் மேலே தான் டவுட்டு, ஏன்னா இவன் மூஞ்சி சரியில்லை. இதை பார்த்தா நம்ம நினைமையாவும் ஏய் அங்கே பாரு இப்படின்னு அவனும் காட்டுறான். நம்ம வாணிபியாவும் அங்கே பார்த்து நடக்கும்போது இதுதான் சான்ஸ், நம்ம நினைமையாவும் எட்டி உடைச்சிடறான். இதனாலே இவனும் அங்கே சைடாக போய் விழுறான். இதை பார்த்து அந்த மாஸ்டரும் நம்ம வாணிபியாவை போச்சுக்கிது. அந்த மாஸ்டரும் சொல்லுது, ஃபைனலி எனக்கு ஒரு ஃபுட் இருக்குது இப்போது இப்படி சொல்லிட்டு அதுவும் முழுங்கலான்னு வந்து இதை பார்த்து நம்ம வாணிபியாவும் சொல்கிறான், அம்மா அப்பா என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் வந்து எவ்வளோ எங்கான ஏஜில் எந்து போவேன்னு எனக்கு தெரியாது இப்படின்னு இவனும் பயந்து நடக்கும்போது அங்கே நம்ம நினைமையாவும் வரான், ஏ மாஸ்டர் நீ என்ன அவனை சாப்பிட போறியா என்ன. இதை பார்த்த நம்ம வாணிபியாவும் ஏய் நீ ஒன்று இங்கே தான் இருக்கியா, என்னை ஏமாத்திட்டு நீ ஓடிடுவேன்னு நினச்சேன், பரவாயில்ல நீ இங்கே தான் இருக்க. நம்ம நினைமையாவும் சொல்கிறான், ஏ மாஸ்டர் நான் வந்து உனக்கு ஒரு டீலை தரேன், நீ வந்து இவனை சாப்பிட்றதுக்கு பதில் இங்கே இருக்க மாஸ்டர் கையிலேருந்து எங்களை காப்பாற்றுனேன்னா நான் வந்து உனக்கு டெலிஷியஸான மீலை தரேன். அந்த மீல் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னா இது வரைக்கும் நீ சாப்பிட்டுருக்கவே மாட்டேன், அதுவும் நீ ஹியூமனை சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இதை கேட்ட அந்த டீமனை சொல்லுது, இந்த மாதிரி நீ சொல்கிறத பார்த்தா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த டீமனும் நம்ம நினைமையாவை பார்த்து சொல்லுது, இந்த மாதிரி நான் உன்ன மாதிரி ஒரு ஹியூமனை பார்த்ததே இல்லை, ஏன்னா நீ வித்தியாசமாக இருக்க இப்படி சொல்லிட்டு அதுவும் ஒரு ஹியூமன் ஐட்டம் மாறிது, அதுவும் ஹியூமனாக மாறிட்டு ஹேய் நீ வந்து ஜெயிஸ்ட உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குட்டி ஹியூமன். இதை பார்த்தா நம்ம நினைமையாவும் அங்கே பயங்கரமாக சிரிக்கிறான். அவனும் சிரிச்சு என்ன சொல்கிறான், ஏ வாணிபியா நீ வந்து பாத்தியா, நம்ம வந்து பயத்தோட பாதையிலேருந்து சக்ஸஸோட பாதைக்கு நம்ம போக போகிறோம். நெச்சில் அந்த கம்பெனிக்கும் நம்ம நினைமையாக போயிடுறான். அந்த பாஸ் வந்து இவனை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறான், ஏன்னா இவனோட வேலையால் இந்த கம்பெனியோட க்ரோத்து பிச்சுக்கின்னு போகுது. இப்படி அவரும் சொல்லியிருக்கும் போது நம்ம நினைமையாவும் இரிட்டேட்டாக தான் இருக்கான். அவனும் நம்ம ரீன் மாஸ்டரை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி இந்த மாஸ்டர்களை நான் டீல் பண்ணது சரிதான், ஆனால் நான் என்னவோ டீல் பண்ணது இந்த மாஸ்டரை வச்சு மற்ற மாஸ்டரை அழிக்கிறதுக்கு தான். ஆனால் இந்த மாஸ்டர் என் கூட இருந்து இங்கே இருக்க நிறைய பொருளை சாப்பிட்டுனே இருக்குது, இது சாப்பிட்றத வச்சு பார்த்தா நாங்கள் சம்பாதிக்கிறதோட இது சாப்பிட்ற செலவு தான் அதிகமாகுது, இதனால எனக்கு ஒரு பெரிய லாஸ் தான் ஆகுது. இதனாலே நம்ம நினைமையாவும் செம்மையாக கடுப்பாயிடறான். அவனும் ஹன் பண்ண போகிறான், அவனும் அங்கே இருக்க டைனமேட்டை பயங்கரமாக தோண்டி தோண்டி எடுக்கிறான், இதனாலே என்னோட காசு அதிகமாகும் இப்படின்னு சொல்லி இவனும் எத்தனை இருக்கான். அப்போ தான் நம்ம வாணிபியாவும் கூப்பிட்றான், ஏ நினைமையா இதை வந்து பாரு, இவங்களும் அங்கே போய் பார்க்குறாங்க, பார்த்தாங்க நிறையவே மேஜிக்கல் ஐட்டம் இருக்குது, இதை பார்த்து அவனும் இது என்ன நிறைய ரேட்டு போகுமா இப்படின்னு அவனும் யோசனை இருக்கான். அப்போ தான் அந்த ரீன் மாஸ்டரும் வந்து சொல்லுது, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல தான் நான் ரெண்டுக்கு போவேன். இதை கேட்ட நம்ம நினைமையாவும் ஐயே நான் வந்து இந்த இடத்துல கையை வச்சிட்டேன் இப்படின்னு சொல்லி அந்த பொருளை நம்ம வாணிபியா மேலே தூக்கி அடிக்கிறான். நம்ம நினைமையாக்கு இல்லை அந்த மாஸ்டரும் சொல்லுது, இந்த மாதிரி நான் எதெல்லாம் சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆக்குறனோ அது ஒரு மேஜிக் ஐட்டமாக மாறும் இப்படி சொல்லிருக்கும் போது அந்த மாஸ்டருக்கும் பயங்கரமாக பசி எடுக்குது. அதுவும் சொல்லுது, எனக்கு வந்து பயங்கரமாக பசி எடுக்குது, எனக்கு வந்து பசி எடுக்குது பசி எடுக்குது இப்படின்னு அதுவும் நம்ம நினைமையாவை பார்த்து கேட்டுனே இருக்கு. இப்படி கேட்டு இருக்கும் போது நம்ம வாணிபியாவும் அவனோட வாழை கட் பண்ணி எடுத்துன்னு வந்து தரான். இதை பார்த்து அந்த மாஸ்டரும் இது வந்து எனக்கா அப்படின்னு கேட்குது. இதை பார்த்த வாணிபியாவும் ஆமாம் உனக்கு தான். இதை கேட்ட நம்ம நினைமையாவும் ஏய் நீ என்ன பண்ணுற உன்னோட வாழை வெட்டி தர, உடனே நம்ம வாணிபியாவும் சொல்கிறான், நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து ஒரு லிசார்ட் மாஸ்டர், அதனால என்னோட வால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிடும், அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். இது கேட்ட நம்ம நினைமையாவும் ஏய் உனக்கு என்ன பைத்தியம் போச்சுக்கா என்ன, எதுக்கு இப்படிலாம் பண்ணிருக்க இப்படின்னு அவனும் பூச்சி ஆட்டினிருக்கான். இப்போதான் இவனுக்கு ஒரு விஷயமே புரியுது, இவன் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பொருளை தூக்கி வச்சிருப்பான்ல இதுதான் இவனுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு போல. இவனும் அந்த பொருளை பார்க்குறான், பார்த்தா லைட் எரியுது. இதை பார்த்தா அவனுக்கும் பயங்கரமான ஒரு ஐடியா வருது. நெக்ஸ்ட் இல்லை இவனும் அந்த மேஜிக்கல் ஐட்டமை யூஸ் பண்ணுறான். இதனாலே அங்கே இருக்க எல்லாருமே இவன் பேச்சை கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவனும் அங்கே இருக்க ஆளுங்களை வச்சு அங்கே இருக்க டைனமேட்டை பயங்கரமாக தோண்டி தோண்டி எத்தனை இருக்கான். நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க எல்லாரை பார்த்து சொல்கிறான், ஏய் எல்லாருமே கேளுங்க, இந்த மாதிரி இங்கே இருக்க டைனமேட்டை ஒன்று கூட விட்டு வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து இங்கே இருக்க டைனமேட் எல்லாத்தையும் எனக்கு தோண்டி தந்தாகணும், நீங்கள் உழைச்சாதான் இங்கே பணம் இப்படி இவனும் சொல்ல இருக்கும் போது அங்கே இருக்க மாஸ்டருக்கும் கை உடைஞ்சிது. இதை பார்த்து நம்ம நினைமையாவும் ஏய் என்ன ஆச்சுடா, உடனே அந்த மாஸ்டரும் சொல்லுதேன், இந்த மாதிரி எனக்கு கை ப்ரோக் ஆயிடுச்சு. ஏய் கை ப்ரோக்கானா என்ன உன்னோட காலை வச்சு வேலை பாரு இப்படின்னு அவனும் இறக்கமே இல்லாமல் அப்படியே சொல்கிறான். இதெல்லாம் பார்க்குற நம்ம நினைமையாவுக்கு பயங்கர ஃபன்னாக இருக்குது, ஏன்னா அவன் ஓசிலியா எல்லாரையும் வச்சு வேலை வாங்கின்னு இருக்கான். நம்ம ரின் மாஸ்டரும் அங்கே இருக்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி பயங்கரமாக வேலை வாங்கின்னு இருக்கு. இந்த டூலோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா அங்கே இருக்க பர்சனை பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பவர் இருக்குது இந்த டூலுக்கு. இதனாலே அந்த மாஸ்டரும் அங்கே இருக்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே இருக்க எல்லா வேலையும் பண்ண வைக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம வாணிபியாவும் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம வந்து தப்பான வேலையை பண்ணுறோம், ஏன்னா இது க்ரைமோட அடிப்படையில் வருது, ஏன்னா இந்த வேலையை எல்லாத்தையும் அவங்கள விருப்பமே இல்லாமல் செய்ய வைக்கிறோம்,
இதை கேட்ட நினைமே அவன் சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து அப்பெல்லாம் சொல்லாத, ஏன்னா நீயே பாரு இவங்களை வச்சு நம்ம நிறையவே டீமனைட்டை கலெக்ட் பண்ணிருக்கோம், அதுவும் இல்லாமல் இதில் அவங்களுக்கு பங்கும் போது, அதனால நம்ம வந்து இவங்களை வேலை வாங்குறதுல தப்பே இல்லை. இதெல்லாம் பார்த்து நம்ம வாணிபியாவும் யோசிக்கிறான், இவன் வந்து தப்பான வேலையை தான் செய்கிறான், இருந்தாலும் இவன் எதுக்கு இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான், இப்படியே அவனும் அங்கே இருக்க எல்லாரும் வச்சும் பயங்கரமாக வேலை வாங்கின்னு இருக்கான், நெக்ஸ்ட் சீனில் அவங்களும் அவங்களோட சாட்டை தான் பார்த்துன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்க எல்லாருமே திரும்பவும் வேலை தான் செய்கிறாங்க, இவங்களும் அந்த மூணு ரூலை தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, ரிப்போர்ட் ரிமைண்ட் ரிவ்யூ, இந்த மூணு ரூலை வச்சு அவங்களும் அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களும் அவங்களோட வேலையை செய்யலாம் செய்கிறாங்க, இருந்தாலும் அவங்க ரெஸ்டே இல்லாமல் செய்கிறனால அங்கே இருக்க ஆளுங்க பயங்கரமாக டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இதனாலேயே அந்த டீமினேட்டை கலெக்ட் பண்ணுற எஃபிஷியன்சியும் அப்படியே கம்மியாக ஸ்டார்ட் ஆகுது. இதனாலேயே இவங்களும் அந்த மேஜிக்கல் வாண்டை பயங்கரமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதனாலேயே என்னவோ தெரியல, நம்ம வாணிபியாவை இவனும் ஒரு மேஜிக் வாட்டரை எத்தனை வர சொல்லியிருப்பான், அவனும் அதை எத்தனை வந்து தரான், இருந்தாலும் அதில் கம்மியாக தான் இருக்குது. இதை பார்த்து அவனும் நீ வந்து கவலைப்படாத, நம்ம வந்து இதை வாட்டரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பார்க்குற நம்ம வாணிபியாவுக்கு தான் ஒரு மாதிரி தோந்து அவனை சொல்கிறான், இவன் இன்னும் எவ்வளோ க்ரூடாக பிஹேவ் பண்ணுறான். இதனாலேயே நம்ம வாணிபியாவும் சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட லிமிட்டுக்கு வந்துட்டாங்க, அதனால இப்போதைக்கு நம்ம மைனிங் வேலையை நிறுத்தி ஆகணும். இதை கேட்ட நம்ம நினைமையாகும், ஏ என்ன சொல்கிற, நம்ம வந்து இப்போ நிறுத்திட்டு அவ்வளோதான் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடும், இதனால நம்மளால் காசு சம்பாதிக்க முடியாது, அதுவும் இல்லாமல் இந்த ஹிடன் பிளேஸை பற்றி அவங்களுக்கு தெரியவும் ஸ்டார்ட் ஆகிடும். இதனாலேயே நம்ம நினைமையாகவும் சொல்கிறான், ஹே ரீன் நீ வந்து அந்த பவரை ரைஸ் பண்ணிவிடு. இதை கேட்டு நம்ம ரீனும் ரைஸ் பண்ணலான்னு பார்க்குறா, அப்போ தான் அந்த வாண்டை உடஞ்சிட்டு, இந்த வாண்டை உடஞ்சி போனதுனால இவங்களும் ரிலீஸ் ஆகிடுறாங்க. அப்போ தான் நம்ம நினைமையாகவே சொல்லிருக்கான், ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ வந்து ஒரு பணக்காரனா மாறணுன்னா நீ வந்து சின்ன பர்சன் எல்லாரையும் மிதிச்சாகணும். இப்படி சொல்ல இருக்கும் போதே அவனும் எழுந்துட்டு சொல்கிறான், ஹே பைத்தக்காரங்களா, இதே மாதிரி சீக்கிரமாக வேலை எல்லாத்தையும் முடிங்க, நீங்கள் இதே மாதிரி வேலை செஞ்சால் தான் என்னால் பணக்காரனாக மாற முடியும், ஏன்னா நீங்கள் சாகுற வரைக்கும் நீங்கள் இங்கே வேலை செஞ்சாகணும், அப்போ தான் என்னால் உங்கள் மேலே நடந்து பணக்காரனாக ஆக முடியும். இவனும் இப்படி சொல்ல இருக்கும் போது அந்த மாஸ்டரும் அந்த மேஜிக்கில் இல்லை, இதனாலேயே நம்ம நினைமையாவை அவங்க பயங்கரமாக அடித்து போட்டுறாங்க. இவனும் அங்கே அடி வாங்கி பார்த்துன்னு இருக்கும் போது நம்ம இன்னும் அங்கே போய் கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது, இதை பார்த்து நம்ம நினைமையாவும் கேட்குறான், இந்த மாதிரி என்னோட நிலைமையை பார்த்து உனக்கு புரியலையா, என் கையில் இப்போ எதுவுமே இல்லைம்மா. இதை கேட்ட நம்ம இன்னும் அவளோட ரியல் ஃபார்முக்கு வந்து சொல்கிறான், ஹேய் நீ என்ன சொன்னேன்னு மாந்துட்டியா, நீ தான் என் கையில் சொன்னேன் இந்த மாதிரி உன்னால் மீட்டை தர முடியலன்னா உன்னை எப்போ ஆனால் நான் சாப்பிட்லாம். இதனாலேயே அந்த மாத்திரம் நம்ம நினைமையோட பட்டாக்ஸ்லேயே கிடைக்குது. இதனால் நம்மளால் அவங்க பயங்கரமாக கத்துறான். இவன் கத்துறதோட இங்கே இந்த எபிசோடாவும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நடத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த அனிமை எப்படி இருக்குன்னு கீழே சொல்லுங்கள், ஏன்னா இது ஃபஸ்ட் எபிசோட் தான், ஒன்றுமோ போக போக தரமாக இருக்கும், ஏன்னா நம்ம ஆள் டெஞ்சரில் மாட்டிங்கன்னா இங்கேருந்து அவன் எப்படி அந்த நார்மலான வேர்ல்டுக்கு போகிறான், இதெல்லாம் போக போக காமெடியாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்ல போனால் இந்த அனிமெல்லாம் டோட்டலி 12 எபிசோட் தான் இருக்குது, நான் கூட சீக்கிரத்தில் போட்டு கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயோனாரா.